நம்ம எல்லாருக்குமே ஆப்பிள் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆப்பிள பிடிக்காதவங்கன்னு சொல்றவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆப்பிள்ல நிறைய வைட்டமின்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஆப்பிள வந்து டெய்லியும் சாப்பிட்டா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்ல. ஆப்பிள தோலோட சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்ல, அதுல விஷத்தன்மை இருக்குன்னு நம்ம பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இதனால சில பேர் வந்து தோலை சீவிட்டு தான் சாப்பிடுவாங்க. உண்மையில ஆப்பிளோட தோல்ல விஷத்தன்மை இருக்கா, ஆப்பிள எப்படி எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆப்பிளோட சதையில மட்டும் இல்லாம அதோட தோல்லையும் நல்ல நன்மைகள்லாம் இருக்கு. ஆப்பிளோட சத்து வந்து அதோட தோலுடன் சேர்ந்துதான் இருக்கு. ஆப்பிள தோலோட சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி நிறையவே அதிகரிக்கும், அதோட பசிக்காது. ஆப்பிள என்னென்ன விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குன்னா, விட்டமின் சி, பொட்டாசியம், பாலிஃபினைட், பிளேவனைடு. முக்கியமா ஆப்பிளோட தோல்ல நார்ச்சத்து இருக்கிறதுனால செரிமான பிரச்சனை இருக்காது. அதே சமயம் மலச்சிக்கலும் இருக்காது. கொழுப்போட அளவை குறைக்கிறது மட்டும் இல்லாம உடல் எடையும் நார்மலா வச்சிருக்கும். தசையோட ஆரோக்கியமும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆப்பிள்ல இந்த மாதிரியான நிறைய சத்து எல்லாம் இருக்கிறதுனால மார்க்கெட்ல அதுக்கான டிமாண்டும் அதிகமா இருக்கு. ஆப்பிள கெமிக்கல் வச்சு பழுக்க வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தோலை பல பழக்க மெழுகு தேய்க்கிறாங்கன்னு பல பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மெழுகு நம்மளுடைய வயிற்றுக்குள்ள போனா பல வகையான பிரச்சனைகளை உண்டாக்கும். இதனால எந்த மாதிரியான பிரச்சனைகளை வரும் பாத்தீங்கன்னா, வயிற்று போக்கு, கேஸ் ட்ரபிள். இதனாலதான் ஆப்பிளோட தோல்ல எடுத்துட்டு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம மெழுகு வந்து டயக்னஸ்ட் ஆகாது, அது நம்மளுடைய குடல் மேல படிஞ்சு நோயை உண்டாக்கும். அதாவது புற்றுநோய், குடல் எரிச்சு போன்ற நோய்களையும் உண்டாக்குவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. சரி ஓகே, அந்த ஆப்பிள எப்படி தாங்க சாப்பிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான டிப்ஸையும் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்பிள வாங்கும்போது அதோட தோலை மேலோட்டமா சுரண்டி பார்க்கணும். அப்பையும் தெரியலனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கத்தி எடுத்து மேலோட்டமா சுரண்டினீங்கன்னா அந்த மெழுகு தனியா வந்துடும். கத்தியால ஒரு ஆப்பிள சுரண்டலாம், இல்லனா ரெண்டு ஆப்பிள் வரைக்கும் நம்ம கத்தியால சுரண்டலாம். இதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸ் ஒன்னு இருக்கு. சுடு தண்ணில ஆப்பிள போட்டு எடுத்தீங்கன்னா அதுல மெழுகு இருக்கா இல்லையான்றது நம்மளுக்கு தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க கத்தியை வச்சு சுரண்டீங்கன்னா அதுல இருக்க மெழுகு சீக்கிரமாவே வந்துடும். நீங்க தோலோட சாப்பிடுவீங்களா இல்ல தோலை எடுத்துட்டு சாப்பிடுவீங்களான்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் உங்களுடன் நான்.